ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வரலட்சுமி நோம்பண்ணிக்கு அம்பாளுக்கு எப்படி ஈஸியாக சாரீ கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு புடவை எடுத்துக்கோங்க. அதை வந்து ரெண்டாக நடுவில் மடிச்சுக்கோங்க. தலைப்பு ஒரு பகுதி இந்த சைடு, நம்ம உடம்பு பகுதி வந்து இந்த பக்கம். இப்போ வந்து நம்ம அதை வந்து சின்ன சின்னதாக மடிச்சுக்க போகிறோம். முதல்ல உடம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து சின்ன சின்னதாக மடிச்சுக்கோங்க. கையில் பிடிக்கிற அளவுக்கு மட்டும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளிப்பு வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முழு புடவையும் மடிச்சுக்க போகிறோம். அப்படி மடிக்கிறச்சே தலைப்பு பகுதிக்கு முன்னாடி வர்ற போர்ஷன் வரைக்கும் மடிச்சுட்டு நம்ம நிறுத்திடணும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 3 தடவை நான் கிளிப்பு போடுற மாதிரி வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தலைப்பு பகுதியை மடிக்க போகிறோம். இந்த தலைப்பு பகுதியும் நம்ம சின்ன சின்னதாக மடிச்சுக்கணும். இதுக்கும் நம்ம சேர்த்து வச்சு நல்லா அமுக்கி விட்டு கிளிப்பு போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மடித்த புடவை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்கு இப்போ நம்ம 3 கிளிப்பு 3 இடத்துல போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பிரிச்சுட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரே கிளிப்பாக போட முடியாது. அப்படி உங்களுக்கு அந்த புடவைக்கு வந்ததுன்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு 2 பிரித்து இங்கே கிளிப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த பார்டர் இல்லாத பகுதியில் ஒரு கயிறு வச்சு கட்டிக்கோங்க, கிரிப்பாக நிற்கிறதுக்கு தான். இந்த ஸ்டைல் ஆஃப் நம்ம புடவை கட்டுறோம் இல்லையா அம்பாளுக்கு, இது வந்து சிங்கிள் பார்டர் கட்டினா கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மனையில் கலசம் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கீழே ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுக்கோங்க, அது மேலே ஒரு கொஞ்சம் அகலமான வாய் இருக்கிற ஒரு பாத்திரம், அதுக்கு மேலே ஒரு சொம்பு, பித்தளை சொம்பாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இதுக்கு மேலே ஒரு பித்தளை சொம்பு வைக்க போகிறோம். அந்த நார்மல் சொம்பில் நீங்கள் பின்பக்கம் ஒரு கட்டை மாதிரி கட்டிக்கோங்க. இந்த கட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கலனா நிறைய கட்டை பேக்ஸ் வரும் இல்லையா, அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புடவை கட்டினோம்ல அந்த இடத்துல கயிறு, அதை எடுத்துகிட்டு போய் அந்த சொம்போட வாய் பகுதியில் கட்டிட்டு சைடில் தலைப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஜஸ்ட் இதுக்கு மேலே அப்படியே போட்டுட்டு அதே மாதிரி பின்பக்கம் கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு கம்பத்துக்கு மேலே இன்னொரு பக்கம் போடணும். தலைப்பை சாத்தின கையோட 2 பக்கமும் பின் போட்டுக்கோங்க, அப்போ தான் வழுக்கிண்டு விழாமல் இருக்கும். இப்போ நம்ம கிளிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே ஒரு பித்தளை சொம்பில் நம்ம வந்து தேங்காய் வச்சுக்கலாம். அது அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி என்னென்ன மாவிலை தேங்காய் வச்சுக்கணுமோ வச்சுட்டு அதுக்கு முன்னாடி முகத்துக்கு நம்ம வந்து கம்பி இருந்தால் முகத்தை அப்படியே வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நூல் விட்டு முகத்தை வந்து நல்லா கட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு பண்ணக்கூடிய அலங்காரம் தான். இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடு இந்த சாரீ கட்டுறது. ப்ளவுஸ் பிட்டில் கூட நம்ம வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணலாம், புடவை மாதிரி கட்டலாம். அதை நான் வந்து இந்த வீடியோ கடைசியில் வரும், அதையும் பாருங்கள். அதே மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.